அனைவருக்கும் வணக்கம். கிராஸ்கட் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வத்தக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் நாம 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அது கூட கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம மணத்தக்காளி கீரை விதை இருக்குங்க, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1 கைப்பிடி அளவுக்கு முதலே சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. 3 தக்காளி அளவுக்கு நான் அரைச்சி சேர்த்துருக்கேங்க, தக்காளி வெளுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூட நாம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி இதையே 1-2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது கூட நம்ம 1/2 லெமன் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. அதை நாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு 1-15 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்முடைய வத்தக்குழம்பு. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்தா தாங்க குழம்புக்கே டேஸ்ட்டு. வத்தக்குழம்புனா வெல்லம் சேர்த்தா தாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தாளித்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மணத்தக்காளி கீரையோட அந்த காயை தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நாம் மணத்தக்காளி கீரையோட காயை சேர்த்து நல்லா பொரிய வறுத்துக்கலாங்க. நாம் அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. நம்முடைய மணத்தக்காளி கீரை காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வத்தக்குழம்பு எப்பயுமே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா தாங்க அதோடய டேஸ்ட்டே தனி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றிங்க.